அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 22/7/2023 சனிக்கிழமை ஆடி மாத பூர நட்சத்திரம் ஆடி 6ஆம் தேதி வருது. இதுக்கு ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிபுரம் அப்படின்னு பேரு. ஆடி மாதத்துல பூர நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று சிம்ம ராசியில் அமரும் பொழுது சூரியனும் சந்திரனும், சூரியன் கடகராசியில இருக்காரு, சந்திரன் சிம்ம ராசியில, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய நிலையில் வளர்பிறையி சதுர்த்தி திதியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இது ரொம்ப சிறப்பு. அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஆண்டாளை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சனிக்கிழமை அன்று ஒரு துளசி மாடத்துக்கு அருகில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட பூமியில் இருந்து அவதரித்தவள் இந்த ஆண்டாள். நான் காதலித்தால் அரங்கனையே நான் காதலித்து கரம் பற்றுவேன் என்று ஆண்டாள் அவதரித்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆனால் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலிலும் ஆண்டாளுடைய அண்ணனாக ராமானுஜருடைய அவதாரம் எடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரிலும் இந்த ஆடி உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஏன் அப்படின்னா ஆண்டாள் அவதரித்தது இந்த திரு ஆடி பூரம் அன்றுதான். சந்திர பகவான் காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர நட்சத்திரத்தில் 11ஆவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த திருப்பம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சந்திரனோட இணைஞ்சு இருக்காங்க. சுக்கிரன் மகாலட்சுமியோடைய அம்சம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டாள் என்பவள் மகாலட்சுமி. ஸோ அப்போ சுக்கிரனும் செவ்வாய் சந்திரன் மூவரும் சிம்ம ராசியில் இருக்க சனி வக்கரத்தில் 7ஆம் பார்வையாக பார்க்க, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்க, சூரியனும் புதனும் கடகராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வரக்கூடிய ஆடி பூரம் என்பது எல்லா திருமால் கோயில்கள்லையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். வைஷ்ணவ தலங்கள் மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம். ஏன்னா சந்திரன் என்பது பெண், கடகராசியில் வந்து சூரியன் அமரும் பொழுது ஆடி மாதம். அதனால வைஷ்ணவ தலங்கள் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை அம்மன் கோயில்களையும் இந்த ஆடி பூரம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னா தாய்மை என்பது பெண்ணுக்கு உரியது. அப்படி ஒரு உயிர் வளர்த்து தனது உதிரத்தை எல்லாம் பாலாக கொடுத்து ஒரு குழந்தைய ஒரு தாயால மட்டும்தான் சுமந்து பெற்று வளர்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா அம்மன் கோயில்களிலும் வளகாப்பு நடக்கும். மானிட வாழ்வில் இந்த சூழ் கொண்டு பெண்ணுக்கு 10 மாதம் இந்த சுமந்து இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு வளைகாப்பு எப்படி கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி அம்மனுக்கெல்லாம் அன்று வளைகாப்பு நடக்கும். அன்னையாக இருந்து கன்னியாக மாறி இருக்கக்கூடிய அந்த அந்த அம்பிகைக்கு வளைகாப்பு என்கின்ற சடங்கு கருவுற்ற பெண்களுக்கு அவரின் கணவன் பெற்றோர் உறவினர்கள் செய்யும் ஒரு சமய சடங்கு. அதே மாதிரி இந்த அம்மன் கோயில்களில் எல்லாம் பெண்ணுக்கு வளைகாப்பு சீரு எல்லாம் நடக்கும். இன்னும் சொன்னீங்கன்னா காவேரி தாய் ஒவ்வொரு ஆண்டும் தனது சகோதர ஸ்ரீ ரங்கநாதர் சீர் கொடுக்கும் 18ஆம் பேர் விழாவும் இணைந்து இந்த ஆடி மாதத்துல வரும். அப்ப ஆடி 18 எப்படி கொண்டாடப்படுகிறதோ சீர் எல்லாம் கொண்டு அதே மாதிரி தான் இந்த ஆடி பூரமும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா இது யோகம் தரும் ஒரு ஆடி பூரம். தாலி பாக்கியம் சிறக்க தாயாகும் பேறு பெற, ஏன்னா தாய்க்கே அங்கே வளைகாப்பு நடக்குது. அதனால எல்லோரும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி கொடுத்து திருமணமாகாத பெண்கள் அந்த அம்மனை வழிபாடு செய்யணும். கற்பம் தரிப்பதற்காக குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய பெண்கள் வலைகள் வாங்கி அம்மனுக்கு வளைகாப்பு செலுத்தி அதை திருப்பி அந்த அவ்வளோ வளையலையும் அழகாக இந்த வீடியோவில் வரும் பாருங்க, அவ்வளோ வளைகளையும் வளையல்களையும் அந்த அம்மனுக்கு அலங்காரம் செய்து திருப்பி கொடுப்பாங்க. அதை வாங்கி அணியக்கூடிய பெண்ணுக்கு கண்டிப்பாக
வளைகாப்பு நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்ப மிக சிறப்பாக திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வளைகாப்பு நடைபெறும். முடிஞ்சவங்க அங்கே போய் பாருங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முளைப்பாளிகை பத்து அதை கோயிலுக்கு சென்று வைப்பாங்க. இந்த நவதானியத்தை எல்லாம் போட்டு முளைப்பாதை வச்சு அது நல்ல செடியாக வளர்ந்துருக்கும். அதை கொண்டு போய் அம்மன் கோயில்களில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் இது. திருவாரூர் கமலாம்பிகை, நாகை நீலாதாட்சி அம்மன், திரு கருக்காவூர் கற்பக ரட்சாம்பிகை கருவை கொடுக்கக்கூடியவள், இங்கெல்லாம் பிரமோட்சம் நடக்கும். திருமயிலில் கற்பக வள்ளிக்கு ஆடிப்புறத்தண்டு மதியம் சந்தனக்காப்பு அலங்காரம், இரவு வளையல் அலங்காரம். மேல்மருவத்தர் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் கூழ்வாத்து வளையெல்லாம் செய்து சிறப்பாக ஒரு பண்டிகை கொண்டாடப்படும். திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வர திருக்கோயில அன்னை திரிபுர சுந்தரிக்கு சுயம்பு வடிவமாக இருக்கக்கூடியவர். அம்பாளுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டகந்தனம் உள்பட எட்டு விதமான வாசனை பொருள்களால் அவளை அலங்கரித்து மார்பிள் ஸ்ரீ சக்கரம் பதக்கம் சாத்தப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் சென்று அன்றைய அன்னையை அன்னையின் அம்சத்தை ஒரு பெண்ணின் வடிவமாக இந்த ஆடி பூரத்தன்று அருள் முழுமையாக குடைக்கக்கூடியவளாக அன்னை இருக்கிறார். அதனால யாருக்கெல்லாம் முடியுதோ குங்குமம், வளையல், மஞ்சள் ரவிக்கை துணி, மஞ்சள் கட்டி மாலையாக போடலாம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மாலையாக அம்மனுக்கு போட்டு அலங்காரம் செய்யலாம். செய்தால் உடனே திருமணம் நடைபெறும். யாருக்கெல்லாம் முடியுதோ தாலிப்பாக்கியம் சிறக்க, தாயாக பேர் பெற, வளமும் நலமும் பெருக, இந்த ஆடிப்புற நாளில் அம்மனுக்கு வளையல் சாத்தி மஞ்சள் தாலிக்கயிறு கொடுத்து குங்குமம் கொடுத்து அவளை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலகட்டமாகவும் பிள்ளை வரம் வந்து உங்கள் இல்லத்தில் நிரம்பக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டாள் என்பவள் ஒரு மனுஷியாக ஒரு துளசி மாடத்தில் இந்த ஆண்டாள் அவதரித்து அவள் திருமண வரத்திற்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்ரீ ரங்கநாதனையே திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து அவளுடைய அந்த மனத்தன்மை, மன பலம் இவற்றுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி பூரம், அவதரித்த நாள். அடுத்தது குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கருவுறுவதற்காக இந்த ஆடி பூரத்தன்று அம்மனுக்கெல்லாம் வளையல் சாத்தி அம்மனையெல்லாம் கற்பிணி பெண்ணாக நினைத்து கொண்டு அலங்காரம் செய்து புஷ்பத்தாலையும் வளையலாலையும் அப்படி ஒரு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அலங்காரம் செய்து அந்த வளையலை வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அதை வாங்கும் பொழுது கண்டிப்பாக அன்னையினுடைய பூரண அருள் கிட்டும். சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படி ஒரு புண்ணிய காலம் இந்த காலம். அதனால நீங்க சிறப்பான இந்த ஆடி பூரத்தன்று அம்மனை வழிபட்டால் யோகம் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த ஆடி பூரத்தன்று அம்மனை வழிபட்டால் சக்தியின் வடிவம் அவர். சைவ கோயில்களில் ஆடிப்புறத்தன்று கண்ணாடி வளையல்கள் அணிவித்து அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜைகளிலும் அந்த அம்மனினுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கு கண் கொள்ளாது. அப்படி ஒரு காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை கண்ணால் பார்த்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். கற்பிணி பெண்கள் இந்த வளையலை அணிவித்து கொண்டு அம்மனை வழிபட்டால் சுக பிரசவம் நடைபெறும். நல்ல ஒரு நட்சத்திரத்தில், நல்ல ஒரு நாம யோகத்தில், நல்ல கருணத்தில் ஒரு குழந்தை அவதரிக்கும். திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு நன்னாள். சக்தி கோயில்கள் அனைத்திலும், அம்மன் கோயில்கள் அனைத்திலும் இந்த ஆடிப்புற திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அன்னைக்கு நம்ம இல்லத்தில் லலிதா சகஸ்ரநாம பாடலை காதால் கேட்கணும் கண்டிப்பாக. அன்னைக்கு அப்படி கேட்டு நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அம்மன்களை எல்லாம் புஷ்பங்கள் வைத்து வழிபாடு செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பிளவுஸ் பிட்டு வைத்து
அதுல ரெண்டு வளையலை வைத்து வழிபாடு செய்யணும். இல்லத்திலையும் கோயில்ல மட்டும் இல்லாமல் இல்லத்திலையும் நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க. இவ்வாறாக தீர்க்க சுமங்கலியாக பெண்கள் இருப்பதற்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு கணவர் கிடைத்து திருமணம் நடைபெறுவதற்கும் பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு பெண் தாய்மை அடைவதற்கும் உரிய இந்த ஆடி பூரத்தன்று அம்மனை வழிபட்டு நீங்கள் எல்லோரும் சிறப்புற்று இருக்க வேண்டும் என்று நானும் அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.